தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது இந்த காணொளியில் நாம் காண இருப்பது ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாட எண் பதினேழு விலங்குலகம் என்ற பாடத்தில் உள்ள சுருக்கமாக விடையளி பகுதி அனைத்து வினாக்களின் விடைகள் முதல் வினா தொகுதி அன்னலிடா பற்றி குறிப்பு வரைக தொகுதி அன்னிலிடா வகையை சார்ந்த எடுத்துக்காட்டுகள் மண்புழு அட்டை இப்போ இந்த மண்புழுவும் சரி அட்டையும் சரி இரு பக்கம் சமைச்சிரு கொண்டது இரு பக்கம் சமைச்சிருந்தால் அதன் அச்சியில் நம்ம பிரிச்சுமனால் அவள் இரு பகுதியாக சமமாக பிரியும் அதே மாதிரி தான் மண்புழுவும் அதேமாதிரி மூவடுக்கு உண்மையான உடற்குழி கொண்டது மூவடுக்கு உண்மையான உடற்குழின்னு சொன்னால் நடு அடுக்கு புற அடுக்கு அதுக்கப்புறம் அக அடுக்கு அப்படின்னு மூணு அடுக்கு தான் உடற்குழின்னா என்ன அப்படின்னா நம்ம செரிமான பகுதியை வந்து உடல் சோற்றிலிருந்து பிரித்து வைக்கக்கூடியது தான் இந்த உடற்குழி அப்போ உடற்குழி வந்து மூன்று அடுக்குகளை கொண்டது அதுக்கு அடுத்தது இந்த உடலானது புறத்தில் வந்து மெட்டாமியர்ஸ் என்ற கண்டங்களை பெற்றுள்ளது அதாவது மெட்டாமியர்ஸ்னால் இந்த மண்புழு பார்த்துருப்பீங்க சிறு சிறு கண்டங்கள் இருக்கும் வளைய வளையமாக அதுதான் வந்து கண்டங்கள்னு சொல்கிறோம் அந்த வளையங்கள் வந்து ஒன்றோடு ஒன்றிணைந்து காணப்படுகின்றன அதுவாறு அந்த வளையங்கள் ஒன்றோடு இணைந்து காணப்படுவதற்கு அணுலி என்று பெயரான் உடல் கியூட்டிகள் அதாவது மண்புழுனாலும் சரி அட்டைனாலும் சரி உடல் கியூட்டிகள் என்னும் ஈரப்பசைமிக்க உரையால் சூழப்பட்டுள்ளது அப்புறம் சீட்டாக்கள் மற்றும் பாரபோடியாக்கள் இடப்பெயர்ச்சி உறுப்புகளாகும் இந்த சீட்டாக்கள்னால் சின்ன சின்ன கால்கள் மாதிரி இருக்கும் அந்த பாரபோடியாக்கள் அப்படிதான் இருக்கும் அது வந்து இடப்பெயர்ச்சி உறுப்புகளாகும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவை இருபால் அல்லது ஒரு பால் உயிரிகளாகும் இருபால்னு சொன்னால் ஒரே மண்புல ஆண் பாலும் பெண் பாலம் இருக்கலாம் இல்லை ஒரே அட்டை பூச்சியில் ஆண் பால் பெண் பாலம் இருக்கலாம் அல்லது ஒரு பால்ன்னு சொல்லிக்கிறாங்க ஒரு பால்னால் ஆண் அட்டை பூச்சின்னா ஆண் அட்டைப்பூச்சி பெண்ணின் அட்டை பூச்சின்னா பெண் அட்டைப்பூச்சி அப்போது ஒன்று ஒ ரெண்டுக்கு பதிலாக ஒரே ஒன்று மட்டும் தான் அவை ஒரு பால் உயிரிகளாகும்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு நிரீஸ் மண்புழு அட்டை ஆகும் தற்போது எவ்வாறு எது என்று காணலாம் தொகுதி வளை தசை புழுக்கள் அன்னலிடா இவை இருபக்க சமைச்சீர் மூவடுக்கு உண்மையான உடற்குழி மற்றும் உறுப்பு மண்டலங்களுக்கு உடைய முதல் உயிரிகளாகும் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு உடலானது புறத்தில் மெட்டாமியர்ஸ் என்ற கண்டங்கள் பெற்று வளையங்கள் போன்று ஒன்றுடன் ஒன்று இணைந்து காணப்படுகின்றன இதற்கு அனுலி என்று பெயர் இது ரெண்டாவது பாயிண்ட் அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டு உடல் கியூட்டிகள் என்னும் ஈரப்பசை மிக்க உரையால் சூழப்பட்டுள்ளது இது மூணாவது பாயிண்ட் சீட்டாக்கள் மற்றும் பாரபோடியாக்கள் இடப்பெயர்ச்சி உறுப்புகளாகும் இது நாலாவது பாயிண்ட் இவை இருபால் அல்லது ஒரு பால் உயிரிகளாகும் எடுத்துக்காட்டு நீரிஸ் மண்புழு அட்டை இது ஐந்தாவது பாயிண்ட் ஸோ அஞ்சு பாயிண்ட் ஏதுனா போதுமானது இது நம்முடைய ஒன்பதாம் வகுப்பு அருவியல் புத்தகத்தில் இரநூத்தி ஆறாவது பக்கம் இருக்குது தேவைப்படின்னு பார்த்துக்கொள்ளலாம் கேள்வி எண் இரண்டு தட்டை புழுக்கள் மற்றும் உருளைப்புழுக்கள் இடையேயான வேறுபாட்டினை குறிப்பிடுக தட்டை புழுக்கள் இதோட தொகுதி வந்து ஃப்ளாட்டி எல்மத்துன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி உடக்கூடிய அற்றவை இது ஒட்டுணிகள் தான் இருக்கும் பெரும்பாலும் அதே மாதிரி இருபால் உயிரி ஒரே உயிரினத்தில் வந்து ஆண் பாலும் பெண் பாலம் கலந்திருக்கும் உருளைப்புழு பார்த்தோம்னா நிமட்டோடா தொகுதியை சார்ந்தது இதற்கு உடற்குழி வந்து பொய்யானது அதே மாதிரி பல வகை வந்து தனித்து வாழ்பவை ஒரு சிலது வந்து ஒட்டுணி புழுக்களாக வாழக்கூடியது இவை தனிப்பால் உயிரிகளாகும் அதாவது ஒரு பால் உயிரி மாதிரி இவை தனிப்பால் உயிரிகளாகும் எப்படி எழுதுன்னு பார்க்கலாம் தட்டை புழுக்கள் தொகுதி ஃப்ளாட்டி எல்மெத்திஸ் இதில் உருளைப்புழுக்கள் தொகுதி நிமெட்டோடா ரெண்டாவது உடற்குழி அற்றவை இதில் பொய்யான உடற்குழி கொண்டவை மூன்றாவது பெரும்பாலானவை ஒட்டுண்ணிகள் இதில் மூன்றாவது பல வகை தனித்து மண்ணில் வாழ்பவை மற்றவை ஒட்டுண்ணி புழுக்களாக உள்ளன அடுத்து தட்டை புழுக்கள் எப்படி இருக்கும் இவை இருபால் உயிரிகள் ஸோ அப்போ ஒரே புழுலே ஆண் பாலம் பெண்பாலும் இருக்குமா ஆனால் புழுக்களில் இவை தனிப்பால் உயிரிகள் கேள்வி எண் மூன்று தொகுதி முதுகு நாணிகளின் அதாவது டேட்டா வழிமுறை படத்தினை தருக இது தொகுதி முதுகு நாணுள்ளவைகளின் வழிமுறை வரைபடம் தொகுதி முதுகு நாணுள்ளவை மூன்று வகை துணை தொகுதியை கொண்டது துணைத் தொகுதி நாணிகள் அசிடியின் எடுத்துக்காட்டு அடுத்த துணைத் தொகுதி தலைமுதுகுணிகள் எடுத்துக்காட்டு ஆம்பியாக்சிக்ஸ் அடுத்து மூன்றாவது துணை தொகுதி முதுகெலும்பிகள் இந்த முதுகெலுமிகளை மேலும் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க தாடையற்ற முதுகெலும்பிகள் தாடையுள்ள முதுகெலும்பிகள் இந்த தாடையற்ற முதுகெலும்பிகள்னால் வாயுடைய வகுப்பை சார்ந்தது எடுத்துக்காட்டு லாம்ரே ஹேக் மீன் தாடையுடைய தாடையுள்ள முதுகெலும்பிகள்னால் இவை ஐந்து வகையாக பிரிக்கப்படுது வகுப்பு மீன்கள் எடுத்துக்காட்டு சுறா மடவை அடுத்து வகுப்பு இருவாழ்விகள் எடுத்துக்காட்டு தவளை தேரை அடுத்து வகுப்பு ஊர்வன எடுத்துக்காட்டு பல்லி பாம்பு அடுத்த வகுப்பு பரப்பன எடுத்துக்காட்டு புறா நெருப்பு கோழி அடுத்த வகுப்பு பாலூட்டிகள் எடுத்துக்காட்டு முயல் மனிதன் மாணவர்களே இந்த வழிமுறை படம் நம்முடைய ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருநூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் உள்ளது தேவைப்படின் பயன்படுத்தி கொள்ளலாம் கேள்வியின் நான்கு மீன்களின் சிறப்பு பண்புகள் ஏதேனும் ஐந்தினை பட்டியலிடுக ஏதேனும் ஐந்து சொன்னால் போதுமானது மீன்கள் பற்றிய ஐந்து பண்புகள் மீன்கள் குளிர் இரத்த பிராணிகளான நீர் வாழ் முதுகெலும்பிகள் ஆகும் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு இவை தாடைகளை பெற்றவை இது ரெண்டாவது பாயிண்ட் இதன் உடல் படகு போன்று அமைந்துள்ளது இது மூணாவது பாயிண்ட் இது தலை உடல் வால் என மூன்று பகுதிகளை கொண்டது இது வந்து நாலாவது பாயிண்ட் இணை துடுப்புகளாலும் நடுமய துடுப்புகளாலும் நீந்தி செல்கின்றன இது வந்து ஐந்தாவது பாயிண்ட் ஸோ மாணவர்கள் வரைக்கும் எதுனா போதுமானது தேவைப்படின் இன்னும் ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது அதை நாபகச்சிங்கன்னா மறந்துட்டால் கூட எழுதிடலாம் உடல் செதில்கள் செதில்களால் போர்த்தப்பட்டுள்ளது இது ஆறாவது பாயிண்ட் அதன் சுவாசம் செவில்கள் வழியாக நிகழ்கிறது இது ஏழாவது பாயிண்ட் இதயம் ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் என இரு அறைகளை கொண்டது இது வந்து எட்டாவது பாயிண்ட் இப்போ மாணவர்கள் வந்து எதுனா ஐந்து பாயிண்ட் எதுனா போதுமானது விநாயின் ஐந்து இரு வாழ்விகளின் நீர் மற்றும் நிலவாழ் பண்புகள் குறித்து விளக்குக பொதுவாக இரு வாழ்வின்னா நம்மளுக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது தவளை தவளை வந்து நீரில் வாழும் நிலத்தில் வாழும் இப்போது தவளை வந்து நீரில் இருக்க சொல்ல எப்படி சுவாசிக்கும் நிலத்தில் இருக்க சொல்ல எப்படி சுவாசிக்கும் இது போன்ற சில நீர் மற்றும் நிலவாழ் பண்புகளை பார்க்க போகிறோம் நீர்வாழ் பண்புகள் தோல் ஈரப்பதமான சுரப்பிகளை பெற்றுள்ளன சுவாசம் செவுள் மூலம் நடைபெறும் நீரில் இருக்க சொல்ல நிலத்தில் இருக்க சொல்ல நிலவாழ் பண்புகளில் நுரையீரல் மூலம் சுவாசம் நடைபெறுகிறது இரண்டு ஜோடி கால்களை பெற்றுள்ளது ஆறாவது பறவையின் கால்கள் பறத்தலுக்கு தக்கவாறு எவ்வாறு தகவமைந்துள்ளன இப்போ பறவைகள்னு எடுத்துக்கினா இதில் ஈரிணை கால்கள் உண்டு இந்த ஈரிணை கால்கள் வந்து முன்னங்கால்கள் வந்து இறைக்கைகளாக உள்ளன பின்னங்கால்கள் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா நடப்பதற்கும் ஓடுவதற்கும் நீந்துவதற்கும் ஏற்ப தகவமைப்பை பெற்றுள்ளன அப்போ பறவைகள் வந்து இறக்கை முன்னங்கால்களுக்குது பின்னங்கால்கள் முன்னங்கால்கள் வந்து இறக்கையாக மாறி இருக்குது பின்னங்கால்கள் வந்து நடப்பதற்கும் ஓடுவதற்கும் நீந்துவதற்கும் போன்ற தகவமைப்பை பெற்றுள்ளன தற்போது எவ்வாறு என்று காண்போம் பறவைகளில் முன்னங்கால்கள் இறக்கைகளாக உள்ளன பின்னங்கால்கள் நடப்பதற்கும் ஓடுவதற்கும் நீந்துவதற்கும் ஏற்ப தகவமைப்பை பெற்றுள்ளன நன்றி மாணவர்கள்